ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைவ் ரியல் தக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக இருந்தாலும் சரி, அப்பா இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக வைக்கணும், அப்போ தான் என்றைக்குமே நம்மளை மறக்க மாட்டாங்க. இன்னைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, உங்களுக்கு பிக் பாஸ்ல எந்த கண்டஸ்டன்ட் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் 3ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட்ஸா கவினா இருக்காரு. மீனா மிதுன் கவினா கிட்ட பொண்ணுங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கவினா என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்களேன். கவின், நீ எப்படி ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுவ? மூணு வாரமா அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓவியா, எனக்கு ஃப்ரீடம் வேணும், நாங்களாம் சின்ன பசங்க, தப்பு பண்ணா ஆஸ் ஏ கேப்டனா நீங்க தானே திருத்தணும்னு சீரியஸா பேசுறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சஜஷன சொல்றாங்க. அதுக்கு நாடோடிகள் பரணி என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். அண்ட் நீங்க பெரியவங்க, ஸோ நாங்கள் சின்னவங்க ஏதாவது தப்பு பண்ணிச்சோம், நீங்க தான் மன்னிச்சு, ஐ மீன் இது இது இப்படி பண்ணும் இப்படி பேசணும் சொல்லிடுங்க. கவினா சாண்டி அண்ணா கிட்ட நீங்க குளிச்சனி எப்படி நம்புறதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு சாண்டி அண்ணாவோட ஆன்சர் வேற லெவல்ல இருக்குங்க. நீ குளிச்சன்றது எனக்கு இப்ப ப்ரூவ் பண்ணு. இப்படி திடீர்னு குசெல்லாம் விடாத, ப்ரூவ் பண்ணு. திடீர்னு கேட்டா எப்படி? நீங்க காலையில 5 மணிக்கு என் கூட வந்துடும். அப்போ தியானம் பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கவின் அண்ணா கிட்ட சொல்றாங்க. அவர் சொன்ன வார்த்தைக்கு கவின் அண்ணா எந்த அளவுக்கு மரியாதை தராருன்னு நீங்களே பாருங்களேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். லாஸ்ட்லியா நியூஸ் ரீட் பண்ற மாதிரி அவங்க மனசுல என்ன நினைச்சாங்களோ அதை சொல்லிட்டு சைலண்டா கவினா கலாய்ச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்களேன். 5 பேரை இந்த இடத்தில் காதலித்தார், அதில் ஒருத்தர் போய்விட்டார், மற்றவரும் போய்விட்டார், மற்ற 3 நபர்களே அவையும் போய்விட்டார். யாரை கடைசி வரை கைப்பிடித்து கொண்டு போக போகிறார் என்பது தெரியவில்லை. மீரா அவர்கள் பாத்திரங்களை கழுவும் சமயத்தில் பல குளறுபடிகள் அந்த இடத்தில் இடம்பெற்றது. வருகிற வாரம் புத்தம் புதிய வாரமாக அமையும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களிடம் இருந்து விடைபெறும். நான் ஒரு நார்மலான விஷயத்தையே பெருசாக்குற திறமை வனிதாக்கா கிட்டதான் இருக்கு. சாக்ஷிக்கு பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்றாங்க, அத சொல்லக்கூடவா உரிமை இல்ல. அதுக்கு வனிதாக்கா எப்படி ரிப்ளை பண்றாங்க நீங்களே பாருங்களேன். பொங்கல் சாப்பிடவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டேன். இப்போ இதே பொங்கல் நான் திருப்பியும் சாப்பிடணும் கண்டிப்பா முடியாது. லெட் மீ கிளாரிஃபை, பொங்கல் உங்களுக்கு பிடிக்காதா இல்ல ஒத்துக்காதா? ரெண்டுமே கிடையாது. நான் எம்டி ஸ்டமக், பேச விடுங்க. பொங்கல் பிடிக்காது, பட் நான் சாப்பிட்டேன். பிடிக்காது, ஆமா அது பெரிய கம்ப்ளைண்டே வருது. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, டெய்லி அவர் பல் விளக்கலனும் குளிக்கலனும் தான். அதுக்கு கவினா நான் என்ன சொல்றாருன்னு நீங்களே பாருங்களேன். நான் குளிக்காதனால பல் விளக்கலாலும் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, டெய்லி இதை கட்டி குச்சி தூங்குறேன். பருத்தி வீரன்ல சித்தப்பாவை நடிச்ச சரவணன் சேரன் சார பார்த்து, நீங்க ரஜினிகாந்த் போட்ட ட்ரெஸ்ல காமெடியா இருந்தீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு சேரன் சார் ரிப்ளை பண்றாரு. அதுக்கு சரவணன், அவரை பேசுறத தெளிவா பேச சொல்லியான்னு சொல்றாரு. வாயா போயான்னு கூப்பிட்டா அவ்வளவுதானு சேரன் சொல்றாரு. அதுக்கு சரவணன் எப்படி ரிப்ளை பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன். ரஜினிகாந்த் ட்ரெஸ் போட்டு காமெடியா இருந்தீங்க, அவர் என்ன சொல்றாரு கரெக்டா சொல்ல சொல்லியா? அப்படிதான் பேசுறேன்னு சொல்லுவேன். Snoop Dogg!
கஸ்தூரி மேம் கேம் ஆடும்போது கவின் பத்தி ஒன்னு சொல்றாங்க, அது உண்மைதான் போல. அப்படி என்ன உண்மைன்னு நீங்களே பாருங்களேன். இந்தா இங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற கவின், கவினுக்கு பேருல வின் இருந்தாலும் மனசு முழுக்க லாசத்தான் விரும்புது. கவின் அண்ணா சாட்சி மாதிரி லேடி கேட்டு போட்டு ஆக்ட் பண்றாரு, வேற லெவல் அண்ணா. நீங்க கவின் அண்ணா எப்படி ஆக்ட் பண்றாரு நீங்களே பாருங்களேன். மீரா மிதுன்காக ஒரு சாங் பாடுறாங்க, அந்த சாங்கை கேளுங்க, வேற லெவல்ல இருக்குங்க. வாயத்தோரே வேலங்காடுகாலடி வச்ச இடம் சுடுகாடுடா, சூனிய வைக்கணும் சாங்கலா சூனிய காரை ரஞ்சித் நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிருக்காங்க. TN76 ராயல் கேமிங் ரவங்க, நான் எலெக்ஷன்ல நின்னா நான் தான் வின் பண்ணுவேன், எனக்கு பாலிடிக்ஸ் பிடிக்காது, சோ நான் நிக்கல, பொழைச்சி போகட்டும் விட்டுட்டேன் சொல்லிருக்காங்க. ஃபியூச்சர்ல வேணா ட்ரை பண்ணுங்க. கிருஷ்ணமூர்த்தின்றவங்க நாம் தமிழர் கட்சி தான் சொல்லிருக்காங்க. பாரதி ஹரிஷ்ன்றவங்க டிஎம்கே தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. த மேன் த கிங்ன்றவங்க எங்க தளபதி உதயநிதி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. மிஸ்டர் கே சுந்தர்ன்றவங்க சீமான் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. புரட்சி அருண்றவங்க நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. சுரேஷ் ராஜன்றவங்க நேர்மைதான் ஜெயிக்கும்னு சொல்லிருக்காங்க. அப்படி யாரும் இதுல இல்லையே. ஸ்ரீ விஷ்ரோன்றவங்க சீமான் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. ஐஎம்ஏ ஃபேன் ஆஃப் டிஜிபி சிங்கம்ன்றவங்க டிஎம்கே தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. அரவிந்த் ராக்ஸ்ன்றவங்க 12th யார் பாஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. உங்க கவலை உங்களுக்கு. ராம் பிரசாத் நாகராஜன்றவங்க நாம் தமிழர் கட்சி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. அரவிந்த் அருண்றவங்க சீமான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அஸ்வின் கேமர்ன்றவங்க டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அஜித் குமார்ன்றவங்க டிஎம்கே தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. சாந்தா பாய்ன்றவங்க கமல் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. விஜய் ராகவன்றவங்க புதுசா வரவங்க மேல எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்லை, இருக்கவங்களே வரட்டும்னு சொல்லிருக்காங்க. சூரிய பிரகாஷ்ன்றவங்க தமிழ்நாடு இருட்டுல இருந்து வெளில வரணும்னா அதுக்கு டார்ச் லைட் தான் வேணும்னு சொல்லிருக்காங்க. ஸ்ரீதர் ஸ்ரீதர்ன்றவங்க சீமான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆர்டிக் பாண்டியான்றவங்க பிஜேபி தான் வின் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேக்குறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.